கச்சத்தீவு அருகே கைது செய்யப்பட்ட 55 தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். கைதானவர்களை விடுவிக்க கோரி மீனவர்கள் இன்று முதல் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் சனிக்கிழமை காலை கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சக்தி, பிரபு, காளிமுத்து உட்பட 43 பேரை சிறைப்பிடித்தனர். மேலும் 6 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் அவசர ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 43 மீனவர்களையும் அவர்களது படகுகளுடன் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 6 படகுகளையும் மீனவர்களை விடுவிக்கும் வரை வேலைநிறுத்தம் செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. மீனவர்களின் இந்த திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடற்கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. 50,000 மீனவர்களும் 100,000 மீன்பிடி தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர். வாழ்வாதாரத்தை இலங்கை கடற்கரை அடிக்கடி இந்த படகுல சிறைபிடிக்கிறது, மீனவர்களை சிறைபிடிக்கிறது தொடர் வாடிக்கை நிகழ்வா இருக்கு. உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து, ஏன்னா கிறிஸ்துமஸ் ஜனவரி பொங்கல் போன்ற பண்டிகை காலங்கள் வர்றதுனால இந்த உடனே இந்த மீனவர்களையும் படகையும் உடனே விடுவிச்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் சொல்லி இதன் மூலம் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். காற்றுனாலையும் புயல் நேரங்கள்லையும் வானிங்களையும் வந்து இந்த எல்லை தாண்டி போகும்போது உடனடியாக வந்து இந்த விசைப்படகுகளை கைது செய்கிறது வாடிக்கை நிகழ்வாக இருக்கு. உடனடியாக மத்திய மாநில அரசாங்கங்கள் துரித நடவடிக்கை எடுத்து வயிற்று பொழப்புக்காக இந்த மீன் பிடிக்க போன அந்த மீனவனையும் அந்த படகையும் உடனடியாக விடுதலை பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். மேலும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி திங்கட்கிழமை ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்திருப்பதற்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்மை காலங்களில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவிற்கான இலங்கை தூதரை நேரில் அழைத்து மத்திய அரசு தனது கண்டனத்தை பதிவு செய்வதுடன் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்கச்சி மடத்தை சேர்ந்த மேலும் 12 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. அவர்களை தலைமன்னார் அழைத்துச் சென்று விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்கள் 55 பேர் மற்றும் 8 படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை தொலைபேசியில் அழைத்து முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். மீனவர்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார். இதனிடையே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தடை விதிக்கப்பட்டிருந்த குற்றாலம் அருவியில் குளிக்க இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஊரடங்கு தளர்வில் அவ்வப்போது சுற்றுலா பயணிகளை குற்றாலம் அருவிகளில் குளிக்க அரசு அனுமதி வழங்கிய போதிலும் தொற்று பரவல் காரணமாக மீண்டும் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் குற்றாலம் அருவிகளில் குளிக்க 9 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் போது ஏற்பட்ட வெள்ளத்தால் குற்றாலம் அருவிக்கரைகளில் சேதமடைந்த தரைத்தளம், தடுப்பு கம்பிகள் போன்றவை சீரமைக்கப்பட்டுள்ளன.
குற்றால மெயின் அருவியில் ஆண்கள் பகுதியில் ஒரே நேரத்தில் 10 பேர், பெண்கள் பகுதியில் ஒரே நேரத்தில் 6 பேர் அனுமதிக்கப்பட உள்ளனர். 5 அருவியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பகுதியில் தலா 10 பேர், பழைய குற்றாலம் அருவியில் ஆண்கள் பகுதியில் 5 பேர், பெண்கள் பகுதியில் 10 பேர் அனுமதிக்கப்பட உள்ளனர். குற்றால அருவியில் குளிக்க வருவோர் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டியது கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது. மாநிலங்களை கொத்தடிமைகளாக மத்திய அரசு வைத்திருப்பதாகவும் அவர்களிடம் அனைத்திற்கும் கையேந்த வேண்டிய நிலை நீடிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் 14வது மாநில மாநாடு சென்னை மாதவரத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு அளித்த சலுகைகள் மற்றும் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். மக்களாட்சி தத்துவத்தில் 4 தூண்களில் ஒன்றான நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நலனில் எப்போதுமே அக்கறை கொண்டு அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு நிச்சயமாக படிப்படியாக ஆனால் அதே நேரத்தில் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று நான் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன். சட்டமன்றத்திலே இதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த உரிமையுடனும் தகுதியுடனும் தான் இந்த மாநாட்டிற்கு நான் வந்திருக்கிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் நிதிநிலையை முந்தைய அதிமுக ஆட்சி சீரழித்து விட்டதாகவும் தற்போது 5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தமிழ்நாடு தத்தளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நிதிக்கு கூட மத்திய அரசிடம் கையேந்து வேண்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் வேதனை தெரிவித்தார். அரசாங்கத்தின் கஜானாவை நாம் அனைவரும் சேர்ந்து நிரப்பியாக வேண்டும். அரசாங்க கஜானாவுக்கு வர வேண்டியதில் மிக முக்கியமானது சரக்கு மற்றும் சேவை வரி. அதனை மொத்தமாக ஒன்றிய அரசு பறிச்சிருச்சு, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொத்தடிமை போன்ற நிலை அகலட்டும் என்று அன்பரசு அந்த கட்டுரை எழுதியிருந்தார். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசிடம் கொத்தடிமை முறையைப் போல கையேந்த நிலையில் தான் மாநிலங்கள் இருக்கின்றன. ஜிஎஸ்டி முதல் வெள்ள நிவாரணம் நிதி வரைக்கும் நமக்கு தர வேண்டிய நிதிகளை முழுமையாக தர்றதும் கிடையாது.